வணக்கம். சற்று முன்ன முக்கிய தகவல், அரசு வழங்கும் ரூபாய் 4000 உதவி தொகை நீங்களும் பெறலாம். பெறுவது எப்படி, யார் யாரெல்லாம் இது கொடுப்பாங்க, யார் யாரெல்லாம் இது கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும், எல்லாமே இந்த இடையில நாம இப்ப பிரீஃபா பார்த்தோம். மறக்காம ஸ்கிப் பண்ண போறீங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவலுடன் தேவைன்னா நம்ம சேனல் கீழே இருக்க ரெக்கமெண்ட் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெலிவரி பண்ற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட கூகுள் வெப்சைட் லிங்க் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உடனே பாருங்க. மறக்காம அந்த லிங்க்ல உங்களுக்கு தெரியாத விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கூடியது ஏழை எளிய மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதாவது தங்களுடைய நிலத்துல பாத்தீங்கன்னா என்னதான் அவங்க ஆரம்பம் பண்ணாலும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு போட்ட முதல எடுக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்குங்க. இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டம் மூலயமா அவங்களுக்கு எக்கச்சக்கமான பலன் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது பிஎம் கிசான் திட்டம் என்னன்னா பிஎம் கிசான் மோடி திட்டம் சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின் மூலயமா ஒரு வருடத்திற்கு 6000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது உங்களோட வங்கி கணக்கில் ஒரு வருஷத்துக்கு 6000 கொடுக்குறாங்க. அந்த 6000 வந்து நமக்கு 3 தவணையாக பிரித்து கொடுக்குறாங்க. அதாவது ரூபாய் 6000 ஒரு வருஷத்துக்கு 3 தவணையாக பிரித்து உங்களோட வங்கி கணக்கில் டைரெக்டாக கொடுத்துட்ருக்குங்க. இதன் மூலிமா உங்களுக்கு என்ன ஒரு பலன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விவசாயிகளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் சேர முடியும். நீங்கள் விவசாயி இல்லைன்னா கன்ஃபார்மாக நீங்கள் இந்த திட்டத்தில் சேர முடியாது. உங்களோட அப்பாவோ இல்லை உங்கள் சித்தப்பாவோ உங்களோட சித்தியோ யாராவது நிலம், அதாவது யாராவது நிலம் வச்சுருந்தாலோ அவங்க நிலத்தில் வந்து ஆரம்பம் பண்ணும்போது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தான் இப்போது இந்த திட்டத்தின் மூலமாக பிரதம மந்திரி கிசான் திட்டம் மூலிமா மக்களுக்கு உதவி சென்ற பட்சம் தான் இந்த திட்டம் கொண்டு வந்துருங்க. இந்த திட்டத்தின் மூலமா ஒரு வருஷத்துக்கு 6000 கொடுப்பாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ஜாக்பாட் அப்படின்னா, நீங்கள் இந்த திட்டத்தை இன்னும் சேராமல் இருந்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக 4000 தரப்படும். அதாவது நீங்கள் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே புதுசாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4000 தரப்போகிறாங்க. எப்பயுமே வந்து ஒரு வருஷத்துக்கு 3 தனியாக 2000 தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4000 தரப்படும். 4000 இலவசமாக தரப்புறாங்க. அதுக்கு நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டு நீங்கள் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் காசு வராமல் இருந்துச்சுன்னா கட்டாயம் நவம்பர் மாதக்குள்ளே நான் உங்களுக்கு பிஎம் கிசான் திட்டம் மூலிமா உங்களுக்கு கவர்மெண்ட் மூலிமா அமௌண்ட்டு தரப்போகிறதா இப்போ ரீசெண்டாக ஒரு புதிய விளக்கம் அளிச்சுங்க. இதன்படி பார்க்கும்போது நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட விவசாய வங்கி கணக்கு, அதாவது உங்களோட பேங்க் புக்கு, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட மொபைல் நம்பரு, ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பேங்க்கில் போயிட்டு இந்த பிஎம் கிசான் திட்டத்து மூலிமா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எதனால் இந்த 4000 வந்து உடனடியாக தராங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோன்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் காசும் டிசம்பர் மாதம் காசும் உங்களுக்கு 2 தவணை காசும் உடனடியாக உங்களோட வங்கி கணக்கில் போடப்படுறாங்க. அதனால் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏழை விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் இது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.